கிறுகிறுக்க வைக்கும் வாகனங்களின் சப்தம். தூரமாக பார்த்தால் பிரம்மாண்ட கிறிஸ்தவ தேவாலயம். அக்கம் பக்கம் தனியார் மருத்துவமனையும் பல வகையான வியாபார கடைகளும் இருக்கின்ற ஒரு பரபரப்பான சாலை அது. தூரத்தில் ஒரு கடை. அருகே போனால் அவியலின் வாசனையும் சூடாக எடுத்து வைக்கும் இடியாப்பத்தின் மனமும் நம்மை சொக்க வைக்கிறது. இடம் மதுரை கீழவெளி வீதி, கடை பர்மா கடை. மதுரையில் பல்வேறு இடங்களில் பர்மா இடியாப்ப கடையின் கிளைகள் இருக்கிறது. ஆனால் நாம் பார்க்க போகும் பர்மா கடையின் ஆணிவேர் பர்மாவில் இருந்து ஆரம்பித்தது. பர்மாவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு குடும்பம் மதுரை சிஎஸ்ஐ மிஷன் மருத்துவமனை அருகில் ஆரம்பித்த இடியாப்ப கடைதான் இன்று வரை பரம்பரை பரம்பரையாக நடத்தப்பட்டு வருகிறது. கடையில் இருந்த தேவிகா அக்காவிடம் பேசினோம். பர்மாவில பயங்கர தாக்குதல்கள் ஏற்பட்டப்போ அங்கிருந்து பல குடும்பங்களை விரட்டி அடிச்சாங்க. செலவழிக்க முடியாத அளவுக்கு இருந்த பணத்தை எல்லாம் விட்டுட்டு கிடைச்ச உடைகளை சுருட்டிட்டு ஓடி வந்தோம். முகாம் பாதினால் வீடு தேடி அலைஞ்சது பாதினால் அப்படின்னு இருந்தப்பதான் அப்பா இதய நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போனார். நாங்க மொத்தம் 10 பேரு, 4 ஆண் பிள்ளைங்களும் 6 பெண் பிள்ளைங்களும் இருந்தோம். அம்மாவை பெத்தவங்க தான் எங்களை இறக்கப்பட்டு வளர்த்தாங்க. பாட்டி பிச்சியம்மாள் பர்மாவில இருக்கும் போதே இடியாப்பம் அவிக்கிறதுல கில்லாடி. எங்க அம்மா பேச்சியம்மாளும் பாட்டி கூட சேர்ந்து வேலை பார்த்தாங்க. பேர பிள்ளைங்களை கரையேற்ற பாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பாட்டி சுட்ட இடியாப்பம் தான் எங்களை வளர்த்தது. பாட்டிக்கு வயசானதுக்கு அப்புறமா அம்மா அதை எடுத்து நடத்தினாங்க. தெருவோர கடையா இருந்தாலும் எங்க கடையில கூட்டம் பிச்சுக்கும். காரணம் பாட்டியோட ரெசிபி முறை, அம்மாவுடைய கைப்பக்குவம், அண்ணன் தங்கச்சி அப்படின்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தோம். அம்மாவுக்கு அப்புறமா நானும் அக்காவும் தனித்தனியா கடை போட்டோம். 1982 நான் கடைய இங்க ஆரம்பிச்சேன். இப்ப வரைக்கும் சுவையில மாற்றத்தை கொண்டே வரல. என் பையனும் பர்மா கடை அப்படிங்கிற பேர்ல கடை போட்டான். அவன் நான்வெஜ் இடியாப்பம் தரான். நான் என் கடையில எப்பவுமே வெஜ் தான் கொடுப்பேன். இட்லிய விட லேசா இருக்கும் நம்ம இடியாப்பம். சீனி, தேங்காய் பால், நாட்டு சக்கரை, தேங்காய் துருவல் தூவி வெஜ் சைட் டிஷ்ஷோட சாப்பிட்டா நீங்க நிறுத்தவே மாட்டீங்க. இடியாப்பத்துக்கு கொடுக்கிற வெஜ் கிரேவியில பல காய்கறிகளை அரைச்சு கொடுக்கறதால மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் கடை இருக்கும். மறுபடியும் சாயந்தரம் 4 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் கடை இருக்கும். நார்மல் மக்கள் ஆரம்பிச்சு சினிமாக்காரவங்க வரைக்கும் இங்க வந்து பார்சல் வாங்கிட்டு போவாங்க என்பவரின் முகத்தில் அத்தனை பெருமிதம். தேவிகாவின் கடை எதிரே அவருடைய சகோதரி பத்மாவதியின் இடியாப்ப கடையும் உள்ளது. அவர் கூறுகையில், அம்மாவுக்கு அப்புறமா அக்கா தேவிகா கடையை திறந்தா. அப்புறமா தான் மத்த உறவுக்காரங்க எல்லாருமே கடையை திறந்தாங்க. நாங்க தான் கஷ்டப்பட்டோம், அதனால எங்க பிள்ளைங்க அத்தனை பேரும் நல்லா படிச்சிருக்காங்க. 20 இன்ஜினியர்கள், 1 டாக்டர் அப்படின்னு நல்ல நிலைமையில இருக்காங்க. எங்க முன்னோர்கள் பிழைக்கிறதுக்காக பர்மாவுக்கு போனாலும் எங்க சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை பக்கத்துல இருக்கிற கட்டாணிப்பட்டி தான். அங்க நடக்கிற எருதுக்கட்டு திருவிழாவுக்கு சொந்தங்கள் அத்தனை பேரும் ஒண்ணு கொடுவோம். அதே மாதிரி ஆணி மாத திருவிழாவுக்கு 25 ஆடுகளை உரிச்சு படையல் போட்டு சந்தோஷமா சாப்பிடுவோம். முன்னாடி கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டத்தை போக்கினதே இடியாப்பம் தான். எங்க கைப்பக்குவம் தான் எங்களை வாழ வைக்குது என்று நிறைவாக சொல்லி முடித்தார் பத்மாவதி. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.